உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த இனிமையான காலை பொழுதுல டாக்டர் பொன் அண்ணாதுரை அவர்கள், மருத்துவ கலைஞம் அவர்கள், இவரை பத்தி பார்க்க வந்தோம். இவர்த்த பேட்டி ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டி எடுக்க தான் வந்தோம். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது இவ்வளோ அவார்ட்ஸ் இங்க இருக்குது. அதனால நம்ம சுவாரஸ்யமா பேசுறதுக்கு முன்னாடி இந்த அவார்ட்ஸ் பத்தி கொஞ்சம் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை தோணுது. அதனால இப்ப முதல்ல இந்த அவார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு எப்படி எப்படி வாங்கியிருப்பாரு அத பத்தி ஆர்வமா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா, கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ திலகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த அவார்டு, பெஸ்ட் அக்குபஞ்ச டாக்டர் அவார்டு, மருத்துவ திலகம் அப்படின்னு அவார்டு கொடுத்தாங்க. இந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க நமது சினிமா இயக்குனர் டாக்டர் பாண்டியராஜன் அவர்கள் திருக்கரங்களாலும், நமது சொல்வதெல்லாம் உண்மை லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில வந்து இந்த விருந்து வந்து எனக்கு கொடுத்தாங்க. இந்த விருது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நடிகையினுடைய மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வந்து ரொம்ப நீளமா இருக்கும், மூக்கு நீளமா இருக்கும், அத காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் மெத்தட்ல அந்த மூக்கை வந்து மாடிஃபை பண்ணிட்டேன். அந்த மாடிஃபை பண்ணதுனால அவங்க வந்து இது வந்து சினிமா துறையில உள்ள பிரபலங்களுக்கு வந்து நிறைய வைரல் ஆகி அவங்க வந்து தான் என்ன பண்ணாங்க, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த டாக்டர் கொடுக்கலாம்னு சொல்லி தான் எனக்கு மருத்துவ திலகம் என்ற அவார்டை வந்து கொடுத்தாங்க. சார், நீங்க காஸ்மெட்டிக்னு சொல்லும் போது அந்த இந்த கொஸ்டின் கேக்குறது கேட்க முடியாம இல்ல. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே லேடிஸ் ஸ்பெஷல் சொன்னா காஸ்மெட்டிக்ஸ் தான். அதனால ஒரு சில டிப்ஸ் அதுக்காண்டி இப்ப நீங்க சொன்னதுக்காண்டே சொல்ல முடியுமா சார்? டெஃபினட்டா. இப்ப இந்த காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் அப்படின்னு சொன்னாக்க இந்த முகம் தான் மெயினா வந்து நிறைய வந்து முகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பெண்களும் ஆண்களும் சரிதான். இப்ப இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சில டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப இந்த புருவம் இருக்கு இல்லையா, புருவத வந்து பாத்தீங்கன்னா செயற்கையாக பெண்கள் வந்து பியூட்டி பார்லர்ல போயிட்டு பண்ணிக்கிறாங்க. இந்த புருவத்துக்கும் இந்த கண்ணுக்கு இடையில கொஞ்சம் கேப் அதிகமா இருந்தது, ஒரு எம்எம் ரெண்டு எம்எம் கேப் அதிகமா இருந்தாலே முகம் அழகா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணு சொன்னால் இந்த புருவத்தை வந்து நல்லா அழுத்தி பின்னி கொண்டு போகணும், நல்லா மேல தூக்கி அழுத்தி இது மாதிரி ரெண்டு பக்கமும் அழுத்தி புருவத்தை கொண்டு போன சொன்னா அந்த புருவம் வந்து ஏறி போயிடும், அதாவது அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகும். நீங்க ஒரு 27 முறையே நீங்க செல்பா ரெண்டு விரல் நல்லா அழுத்தி பாருங்க. அழுத்தி பாத்தீங்கன்னு சொன்னால் இம்மிடியா பிஃபோர் ஆப்டர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னாலே வித்தியாசம் தெரியும். அது மாதிரி கண்ணு வந்து அது பண்ணில பாத்தீங்களா, கண்ணும் நல்லா வலுப்புறோம், அதை பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்ண தசை இருக்கு இல்லையா, அந்த கண்ண தசை வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு. அப்ப வந்து கண்ண வயசாகப்போ இந்த கண்ண தசை அதிகமா இருக்கும், அதுக்கு இந்த இடத்துல ரொட்டேஷன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து 27 முறை நீங்க அழுத்தம் கொடுத்துக்கணும், அதுக்கு கீழே இந்த இடத்துலயும் 27 முறை அழுத்தம் கொடுத்துக்கலாம். சோ இந்த பக்கம் இந்த பக்கமும் இந்த பக்கம் எவ்வளவு பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணலாம். ஒரு பக்கம் அதிகமாக குறைவாக பண்ணிடும், இது பண்ணல இந்த வந்து இந்த மசில்ஸ் வந்து குறைஞ்சு போயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வயசாக இந்த மசில்ஸ் வந்து தொங்கும் இல்லையா, அப்ப என்ன பண்ணா இதை வந்து ஜஸ்ட் மேல் நோக்கி இதை 27 முறை நீங்க வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும். இது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கூட அழுத்தம் கொடுத்துக்கலாம். இப்படி அழுத்தம் கொடுக்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அங்க ரத்த ஓட்டம் அதிகரிச்சு அங்க இருக்க ஃபேட் எல்லாம் வந்து கரைஞ்சிட்டு ரொம்ப முகம் அழகா தெரியும். நான் என்ன சொல்றேன், இது பண்ணுவதற்கு முன்பாக ஒரு 10 நாளைக்கு தொடர்ச்சி பண்ணி பாருங்களேன். இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து வச்சிருங்க, 10 நாளைக்கு பண்ணி 10 நாளைக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா உங்க முகமே ரொம்ப அழகா இருக்கும். அது பண்ணிக்கலாம். அடுத்து முகத்துல வந்து பிம்பிள்ஸ் வரும், பிம்பிள்ஸ் வரும், அந்த முகப்பரு வரும், அந்த முகப்பருவை போக்குவதற்கு என்ன பண்ணு சொன்னால் இந்த சென்டர்ல இந்த புருவு மத்தியில வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும். இது இந்த சுரப்பிகளை வந்து நாணமில்ல சுரப்பிகளை தூண்டுகிற புள்ளி, இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கிட்டு அதே போல இந்த இடத்துல நீங்க ரொட்டேஷன் பண்ணிக்கணும். அதை பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த கட்டைவர்கள் இருக்கு இல்லையா, இந்த கட்டைவர்கள் இந்த இடத்துல இந்த மூணு இடத்துல நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முகப்பரு வந்து குறைஞ்சிட்டே வரும். இந்த மூணு இது நல்ல மிக முக்கியமான டிப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பண்ணீங்கன்னு சொன்னா டெஃபினட்டா நிச்சயம் உங்களுக்கு வந்து முகத்துல மாற்றங்கள் வரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் பிம்பிள்ஸ் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்லிங்க எதிர்பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணி அதுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்ப இந்த அவார்ட்ல பாத்தீங்கன்னா சாருஹாசன் அவர்கள் அப்புறம் தேவயானி அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த அவார்டோட முக்கியத்துவம் பத்தி சொல்றீங்களா சார்? அதாவது இந்த பொறுத்த வரைக்கும் இந்த அவார்டு எனக்கு வந்து மருத்துவ களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க. சோ இதுல வந்து நடிகர் கமலஹாசனுடைய எல்டர் பிரதர் சாருஹாசன் அவர்களும், திருமதி தேவயானி அவர்களும், டைரக்டர் ராஜ்குமார் அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க முன்னிலையில இந்த வந்து அவார்டு எனக்கு வழங்கினாங்க. இது எதுக்காக வழங்கணும்னு சொன்னாக்க சினிமா துறையில் உள்ள மிக முக்கியமானவர்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த
நான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணி கழுத்து வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, சர்க்கரை நோய் இது போன்ற வியாதிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டு வியந்து போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, வியந்து போயிட்டு இந்த அவார்டை வந்து எனக்கு கொடுத்தாங்க. மருத்துவ களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து கொடுத்து என்னை சிறப்பித்திருக்காங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்ப இந்த சாமி போட்டோ எல்லாம் பார்க்கும் போது படிக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி இருக்கு சார், இங்க வர்றவங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய வர்றாங்க. இந்த இரட்டை வர்ற அந்த கஸ்டமர்ஸ் நோயாளி கூட உங்களுக்கு சொல்றது கிடையாது, அவங்க பாத்தீங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு இதை படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனதளவில் நல்ல மாற்றம் கிடைக்கிறது, மனதளவில் நல்ல மாற்றம் கிடைக்கிறது. அதுக்காக தான் இதை வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். அந்த கீதையினுடைய சில சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து நல்ல மனசுக்கு தைரியம் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். இப்ப இத பாருங்க, இதுல வந்து இந்த நீங்க இது எல்லாமே இந்த வசனம் வந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து நீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க, மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலைகுலைந்து போகும் செய்யும் கால சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், செய்யும் காரியத்தில் நட்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், இது மாதிரி பாத்தீங்கன்னா இத படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லா வாழ்க்கையிலும் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும், எல்லார் வாழ்விலும் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும். அப்ப இது வர்றவங்க அது படிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு தைரியம், இது இருக்கு, இது மனிதனுடைய இயல்பு தானா, இது மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது மனிதனுடைய இயல்பு தானா நம்பிக்கை வர்றது. முதல்ல இங்க வர்றவங்க எல்லாம் முதல்ல இதை படிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் இதை வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே. இது மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 42 அவார்டுகள் வேற வேற இன்ஸ்டிடியூஷன் வேற வேற அமைப்புகள் வந்து எனக்கு கொடுத்திருக்காங்க. தெரியும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நீங்க வந்து பாக்குறீங்க, இது ஏன் இதை வச்சிருக்காருன்னு நீங்க உங்க பார்வையிலே எனக்கு தெரியுது ஏன் இதை வச்சிருக்காருன்னு. இது வந்து வர்ம செய்கிற பொழுது இந்த வர்ம புள்ளிகளை தூண்டுகிற பொழுது இந்த கண்ணுடைய பவர் வந்து நல்லா தெரியும். கண்ணு வந்து வர்ம செஞ்சு கண்ணுடைய பவரை வந்து அதிகரிக்கலாம். அதுக்காகத்தான் இது வந்து சிகிச்சை செய்வதற்கு முன்பாகவும் சிகிச்சை செய்வதற்கு முன்பாகவும் இதை பாக்குறதுக்காக தான் இந்த இதை வச்சிருக்கேன். இது நல்லா கிடைக்குது. கரெக்ட் சார். நாங்க பாக்கறத வச்சு நீங்க இங்க நாங்க என்ன கேட்கறோம்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா. அதே மாதிரி இப்ப அந்த வர்மங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டு சொல்ல முடியுமா சார்? கண்ணு சிறப்பா தெரியறதுக்கு ரகசியம்தான் இருந்தாலும் சொல்றேன். இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கிறங்க. இந்த சென்டர் அந்த இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திலர்த்த காலம் என்று சொல்வார்கள். இந்த இடத்துல கிளாக் வைஸ் வளச்சுழற்சி 25 முறை செய்து கொள்ளுங்கள். அடுத்து வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இது நெமவர்மம்னு பேர். இந்த நெமவர்மம் அந்த புருவத்தின் மத்தியில் இருக்கு, அதை வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க நட்சத்திர காலம் என்று பள்ளம் இருக்கு, இந்த நட்சத்திர காலம் இதுல வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும். இது வந்து மந்திர காலம், மந்திர காலங்கிற புள்ளியில் அழுத்தம் கொடுத்துக்கணும். ஓகேயா? சோ அதே மாதிரி இது திலர்த்த காலம், இது நெமவரமும் அல்லது மாய காலம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல வருத்தம் கொடுத்துக்கணும். அடுத்து நட்சத்திர காலம், அடுத்து வந்து மந்திர காலம். இதுல வந்து நீங்க 27 முறை அழுத்தம் கொடுத்துக்கணும். 27 முறை வேணும்னு சொன்னா 9 முறை அழுத்தம் கொடுத்தா போதும். 9 முறை நீங்க அழுத்தம் கொடுத்துக்கிட்டு நீங்க தொடர்ச்சியா இந்த கன்னடையை கழட்டி வச்சுட்டு நீங்க தொடர்ச்சியாக இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்வை கோளாறு வந்து சரியா போகும். இன்னொரு நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க எனக்கு தெரியுது. இது என்ன கேக்குறீங்கன்னு சொன்னா நீங்க ஏன் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னு நல்லா தெரியுது. இது என்னுடைய மேனரிசம். நான் என்னுடைய 30 வயசுலயே இந்த கண்ணாடி நான் வந்து ஒரு ஸ்டைலுக்காக போட ஆரம்பிச்சேன், அதுல இருந்து கலட்ட முடியல. இருந்தாலும் இது எனக்கு ஒரு இது ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பதற்காகவே நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. சார் ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இப்ப இந்த கண்ணு பத்தி சொல்லும் போது இப்ப பிறக்கிற குழந்தையில இருந்து எல்லாருக்குமே வந்து ஐடியோசோட பிறக்குறாங்க. மோஸ்ட்லி ஏஜ் ஆஃப் 3 வந்து ஸ்பெக்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த வர்மம் பண்ணலாம், கட்டாயமா சின்ன வயசுல இருந்தே ஸ்பெக்ஸ் போட நிப்பாட்ட முடியுமா சார்? உறுதியாக நிச்சயம். இந்த புள்ளிய நீங்க நான் சொன்ன மாதிரி தூண்டுதல் செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இத வந்து இது இல்லாம இப்ப நாம அதாவது என்னிடம் கூட வர வேண்டியது கிடையாது, நல்லா வருமம் படிச்சவங்கள்ட்ட நீங்க போயிட்டு இந்த கண் பிரச்சனையை சொன்னாலே பார்த்தா அவங்க நல்லா வருமம் பண்ணிடுவாங்க. பின்னாடி தலைக்கு பின்னாடி ஒரு தட்டுதல் முறை இருக்கு, அந்த தட்டுதல் முறையும் பண்ணி இந்த புள்ளியை பண்ணா டெபினட்டா வந்து கண் குறைபாடு வந்து நீங்கும்.
நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க எதுக்கும் வந்து எதுக்கும் போய் கண்டிப்பா இந்த கண்ல முடிஞ்சது எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூமா, தேங்க்யூ மிச்சுமா. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.